ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் மத்திய சொன்னார். நான் உங்கள் நாகராஜன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குவிஸ் டைமில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் மிடிவல் ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கமெண்ட்ஸ். போன வீடியோவில் நான் கேட்ட இந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் அதுக்கான ஆன்சர் இது கிடையாது. பகுதி 8 தான் சரியான விடை. பகுதி 8ல் சரத்து 239லேருந்து 242 வரைக்குமான சரத்து யூனியன் பிரதேசங்கள் பற்றி தான். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியின் முதல் சுல்தான் யார்? ஆப்ஷன் ஏ முகமது கஜினி, ஆப்ஷன் பி ரஷ்யா சுல்தான், ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக். கிபி 1206லிருந்து 1210 வரைக்கும் ஆண்ட குத்புதீன் ஐபக் தான் சுல்தான் பட்டத்தை வச்சுக்கல. இருந்தாலும் அவர் தான் முதல் சுல்தானாக அறியப்படுகின்றார். டாங்கா என்ற நாணயத்தை வெளியிட்ட மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ இல்துத்மிஸ், ஆப்ஷன் பி பால்வன், ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இல்துத்மிஸ். இல்துத்மிஸ் டாங்கா என்ற வெள்ளி நாணயத்தை மட்டும் இல்லாமல் ஜிட்டால் அப்படிங்கிற காப்பர் நாணயத்தையும் வெளியிட்டிருக்காரு. டெல்லி சுல்தானின் முதல் பெண் அரசி யார்? ஆப்ஷன் ஏ ஜோதாபாய், ஆப்ஷன் பி ரஷ்யா பேகம், ஆப்ஷன் சி பேகம் சாஹிப்பா, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரஷ்யா பேகம். இல்துத்மிஸ்க்கு பிறகு தன்னோட மகள் ரஷ்யா சுல்தான் அறிய நேர்றாங்க. ஆனால் அவையிலிருந்து நோபல்கள் அவள் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் கைத்தால் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் அவரை கொலை பண்ணிடுறாங்க. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ரஷ்யா சுல்தான், ஆப்ஷன் பி ஜலாலுதீன், ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜலாலுதீன். இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் பி முகமது கஜினி, ஆப்ஷன் சி சிக்கந்தர் லோடி, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி. அபுல் ஃபசில் யாரால் கொலை செய்யப்பட்டார்? ஆப்ஷன் ஏ மாலிக் ஆம்பர், ஆப்ஷன் பி இளவரசர் அம்பார், ஆப்ஷன் சி பீர் சிங் மண்டேலா, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பீர் சிங் மண்டேலா. அக்பரோட மகன் சலீம் அவரோட ஃப்ரெண்டு தான் இந்த பீர் சிங் மண்டேலா. அதிகாரப்பா சலீம் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு ஜஹாங்கீர் தெரியுமா? அவர் தாங்க இவர். அக்பருக்கும் ஜஹாங்கீருக்கும் நடந்த பதவி சண்டையில் அபுல் ஃபசில் கொல்லப்பட்டார். எந்த முகலாய மன்னன் புகையிலையை தடை செய்தார்? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி பாபர், ஆப்ஷன் சி ஜஹாங்கீர், ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் புகையிலையை மட்டும் இல்லாமல் வைன் மற்றும் போதை தரக்கூடிய எந்த பானத்தையும் விற்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தயாரிக்கிறதுக்கே தடை போட்டிருக்காரு. பேசும்போது அதெல்லாம் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. தமிழகத்தில் மே 7ஆம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் திறப்பால் எல்லையில்லா மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ள மது பிரியர்கள், குடையில்லாமல் வருபவர்களுக்கு மது இல்லை என்று ஆட்சியர் அறிவித்த அத்தியாவசிய பொருட்களுக்கே அவதிப்படுகிறோம். இந்த நிலையில் இந்த டாஸ்மாக் எதற்காக? சூரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி பால்வன், ஆப்ஷன் சி ஷெர்சா, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷெர்சா. தீன் இலாஹி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி பாபர், ஆப்ஷன் சி ஷெர்சா, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அக்பர். மான்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர்,
ஆப்ஷன் பி பாபர், ஆப்ஷன் சி ஷெர்ஷா, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதுக்கும் சரியான விடை ஆப்ஷன் பி பாபர். புராந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1665, ஆப்ஷன் பி 1663, ஆப்ஷன் பி 1669, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1665. ஆக்சுவலாக புராந்தர் உடன்படிக்கையிலேயே இரண்டு இருக்குது. ஒன்று 1665 சத்ரபதி சிவாஜிக்கும் முகலாய தளபதி முதலாம் ஜெய்சிங்குக்கும் நடுவில் நடந்தது. ரெண்டாவது 1776 ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தாவிற்கும் இடையில் நடந்தது. ஆஸ்ட பிரதான் என்பது ஆப்ஷன் ஏ 8 பேர் கொண்ட அவை, ஆப்ஷன் பி ஆலோசனை வழங்கும் அவை, ஆப்ஷன் சி ஏபி இரண்டும், ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏபி இரண்டும். இப்போ இருக்கிற மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்கிற மாதிரி சத்ரபதி சிவாஜி காலத்திலையும் அந்தந்த அமைச்சர்கள் இருந்தாங்க. அந்த அவை பேர் தான் இந்த ஆஸ்ட்ரப்பிரதான். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரியான மந்திரி சபைக்கான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது, வெறும் ஆலோசனை மட்டும்தான் அவங்க வழங்க முடியும். இருந்தாலும் நம்ம மந்திரி சபையோட முன்னோடி இந்த ஆஸ்ட்ரப்பிரதான். முதல் ஆங்கிலேய மராத்தான் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1760 to 1765, ஆப்ஷன் பி 1775 to 1782, ஆப்ஷன் சி 1790 to 1795, ஆப்ஷன் டி இது ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1775 to 1782. மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1733, ஆப்ஷன் பி 1735, ஆப்ஷன் சி 1761, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1761. ஜசியா வரியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ முகமது பின் காசிம், ஆப்ஷன் பி கஜினி முகமது, ஆப்ஷன் சி முகமது கோரி, ஆப்ஷன் டி இதில் ஏதும் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முகமது பின் காசிம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நாகராஜன். பாய் பாய்.